கீழில் விழுச்செல்வமாம் கல்வி செல்வம் அதை பெற மிகுந்த ஆர்வமுடன் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 5 கசடர மொழிதலில் கல்வி என்ற பொருண்மையின் கீழ் உள்ள உரைநடை உலகம் பகுதியில் கல்வியிற் சிறந்த பெண்கள் என்ற உரைநடை பகுதியை காண உள்ளோம். பெண்கள் நாட்டின் கண்கள் ஆவார்கள். அக்கண்கள் கல்வி என்னும் ஒளியை பெற வேண்டும். அந்த ஒளியின் மூலமாக சமூகம் ஒளிரவும் உறுதுணையாக வேண்டும் என்பதே இப்பாடத்தின் நோக்கம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கல்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்ற பாடலின் மூலம் பாய்ந்து வரும் நீராலோ பரவிடும் நெருப்பாலோ அழிக்க முடியாதது, வேந்தராலோ கல்வராலோ கவர முடியாதது, கொடுத்தாலும் குறையாதது, இப்படி எவராலும் அழிக்க முடியாத நிலைத்த பெரும் செல்வம் கல்வி மட்டுமே என்பதை உணர முடிகிறதல்லவா மாணவர்களே? மேலும் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்ற மூதுரை செய்யுள் காடுகளில் நிற்கும் மரங்களை விட சபை நடுவே ஒரு செய்தியை வாசிக்க தெரியாமல் நிற்பவனே மரம் என்கின்றது. ஆக இவ்வுலகில் ஆறறிவு பெற்று உயிர்த்த மனிதன் கல்வியறிவு பெறாவிடில், அதாவது படிக்காவிடில், ஓர் அறிவு பெற்ற மரத்திற்கு சமமாக கருதப்படுவான் என்ற உண்மையும் இதன் மூலம் விளங்குகிறதல்லவா? கல்வியின் சிறப்பினை உணர்ந்த நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டிலோ அல்லது உங்களது நண்பர்கள் யாராவதோ படிக்காமல் இருந்தால் அவர்களிடமும் இதை பற்றி கூறி பள்ளியில் சேர்ந்து படிக்க செய்யுங்கள் மாணவர்களே. நாடும் தாய், நகரும் நதியும் தாய், பேசும் மொழியும் தாய், சுழலும் புவியும் தாய் என இவ்வுலகத்தில் அனைத்தையுமே தாயின் வடிவாக, அதாவது பெண்ணாக ஏற்று வாழ்கின்ற நம் சமூகத்தில் பெண்களின் கல்வி நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி வில்லுப்பாட்டு வடிவில் கூறுவதே இப்பாடம். தமிழரின் மரபில் பின்னி பிணைந்துள்ள இவ்வில்லுப்பாட்டு வடிவத்தில் எளிமையாகவும் அழுத்தமாகவும் பெண் கல்வியை வலியுறுத்தும் வகையிலும் பெண் கல்வியின் மேன்மையை உணர்த்தும் வகையிலும் கல்வியிற் சிறந்த பெண்கள் என்ற தலைப்பின் மூலம் இப்பாடம் அமைக்கப்பட்டுள்ளது. வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு என்றால் என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே? வரலாற்றை எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்க உதாரணமாக இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், சுவாமிகளின் தெய்வீக கதைகள், சிந்தனையை தூண்டும் கதைகள் போன்ற எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக சொல்வதுதான் பாரம்பரிய கலைகள். அவற்றுள் முக்கிய இடம் பெற்றிருப்பது வில்லுப்பாட்டுதான். வில்லுப்பாட்டு அல்லது வில்லிசை என்பது தமிழரின் கலை வடிவங்களுள் ஒன்று. வில்லின் துணை கொண்டு பாடப்படுவதால் வில்லுப்பாட்டு என்றாயிற்று. கதைகளை ராகமாக பாடி எளிய முறையில் புரிய வைக்கும் இக்கலை இடையிடையே அதற்கேற்றவாறு ஒலிகளையும் சேர்த்து பார்ப்பவர்களை கட்டி போடும் தன்மை கொண்ட இக்கலை கிராம திருவிழாக்களில், அதிலும் தென் மாவட்டங்களில் அதிகமாக நிகழ்த்தப்படுகின்றது. குறிப்பாக இக்கலை தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக நிகழ்த்தப்படுகின்றது. வில்லுப்பாட்டு எவ்வாறு உருவானது என்பதற்கு சுவையான செவிவழி கதை ஒன்று உண்டு, சொல்கிறேன் கேளுங்கள் மாணவர்களே. பாண்டிய மன்னர் ஒருவர் தனது பரிவாரங்களுடன் வேட்டையாட காட்டிற்கு செல்கிறார். மான், முயல், புலி, யானை என பல விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். மாலை நேரம் வந்து விடுகிறது. திடீரென மன்னரின் மனதில் ஒரு கலக்கம் தோன்றுகிறது.
அருகில் இருந்த அமைச்சரிடம் அதை கூறுகிறார். காலையிலிருந்து நாம் இவ்வளவு விலங்குகளை கொன்று குவிக்கிறோமே, நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் உள்ளது, ஆனால் நம்மால் இந்த விலங்குகளுக்குத்தான் எவ்வளவு துன்பம். அங்கே பாருங்கள், நாம் கொன்ற தாய்மானை இழந்து தவிக்கும் குட்டிமான்களை எவ்வளவு பரிதாபம் என வருந்துகிறார். பிறகு அவரே, இவ்வளவு உயிர்களை கொன்று குவித்த நம் பாவம் தீர ஏதாவது பரிகாரம் உண்டா அமைச்சரே என்றார். அமைச்சரும், உண்டு மன்னா, இறைவன் மீது மனமுருக பாடி பாவ மன்னிப்பு கேளுங்கள், இறைவன் இசை ஒன்றுக்குத்தான் இசைவான் என்றார். சரி, இங்கேயே இப்பொழுதே செய்வோம் என்றார் மன்னர். இசைக்க பக்கவாத்தியங்கள் ஏதும் இல்லாத நிலையில் வேட்டைக்கு கொண்டு போயிருந்த பொருட்களையே வைத்திருந்து இசைக்கருவிகளாக்கி கொண்டனர். வில்லை தரையில் வைத்து அம்பால் தட்டி இசை எழுப்பினார் மன்னர். அப்படி தட்டும் பொழுது வில் சரிவர நிற்காததால் தண்ணீர் கொண்டு போயிருந்த மண் குடத்தில் கட்டி தட்டினார். டும் டும் என்ற நாதம் பிறந்தது. பாட துவங்கும் முன் தந்தனத்தோம் என அடியெடுத்து கொடுத்தார் அமைச்சர். மன்னர் பாடினால் உடன் வந்த வீரர்கள் ஆமோதிக்கும் வகையில் ஆமாம் போட ஆரம்பித்தனர். அந்த பழக்கம் வில்லுப்பாட்டில் இன்றும் தொடர்கிறது என்பர். அருமையான இவ்வில்லுப்பாட்டினை காண ஆவலாக உள்ளதா மாணவ செல்வங்களே? வாருங்கள் மாணவர்களே, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தானகத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தம்பிகளே, தங்கைகளே, இங்க கூடி இருக்கிற எல்லோருக்கும் வந்தனம் 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 வந்தனம். என்னக்கா, நீங்க கலைமகளை கூப்பிட்டவுடன் உங்க பாடலை கேட்க எல்லோரும் வந்துட்டாங்களே. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, எடுத்தால் குறையுமே செல்வம், கொடுத்தால் வளருமே கல்வி. படிப்பை பத்தி ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. படிக்க வேணும் படிக்க வேணும் பொண்ணே, அப்பத்தான் பார் முழுதும் போட்டிடுங்கண்ணே. சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உனக்கு உதவும் கல்வி. ஆமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த காலத்துல எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் நாடு நல்லா இல்லையா? உனக்கு விவரமே பத்தல, சொல்றேன் கேட்டுக்கோ. கற்கால முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம். பாட்டு தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழ் உணர்வும் உயர்ந்திருந்த காலம் சங்க காலம் அது அங்க காலம். அவ்வையும் புயத்தியும் வெளிப்பாடிய தண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செலுத்தியிருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம், செலுத்தியிருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம். புரியபடி சொல்லுங்கக்கா. அவ்வையார், தொக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், நப்பசலையார், காவற்பெண்டுன்னு பல பெண்பார் புலவர்கள் வந்தாங்க. பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. எப்படி எப்படி? தூது போனாங்களா, துயரை தீர்த்தாங்களா, எப்படின்னு சொல்லுங்கக்கா. அவ்வையார் அவ்வையார்னு ஒரே பெண் புலவர் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாங்களா? அவ்வையான்ற பேர்ல இருந்த ஒரு புலவர் தான் தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க. எப்படின்னு விளக்கமா சொல்லுங்கக்கா. தகடூர் என்ன ஒரு நாடு, அதை ஆண்டாரு ஆண்டாரு அதிய மானு, தகடு ஒரு நாடு, அதை ஆண்டாரு ஆண்டாரு அதிய மானு. ஆமாமாமா, சரியா சொல்லிட்டீங்களே. வீரத்துல புலியா இருந்தவரு, கலங்கித்தான் நின்னாரு மன்னரு. அவ்வையாரும் இதையேதான் கேட்டாங்க. காஞ்சி நாட்டா காஞ்சி நாட்டா காஞ்சி நாட்டா, படை கொண்டு வாரானாம் வாரா நாட்டா,
காஞ்சி நாட்டான் காஞ்சி நாட்டான் காஞ்சி நாட்டான் படகொண்டு வாரானாம் காஞ்சி நாட்டான். ஏன் இவர் பயப்படுறாரு? இவர்தான் வீரராஜே. பயம் இல்ல, அடிக்கடி போரு போருன்னு போர் அடிச்சிருச்சா? ஐயோ இல்ல, அடிக்கடி நடக்கிற போரால ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் செத்து மடியறாங்க, பல குடும்பங்கள் நிலகுலைஞ்சு போகுது, நாட்டோட வளமும் குறையுதுன்னு கவலைப்படுறார். அவரோட கவலையும் சரிதானே. ஔவையாருக்கும் அப்படித்தான் தோணுச்சு, கிளம்பிட்டார். சென்றாரு சென்றாரு ஔவையாரு காஞ்சி நாட்டுக்கு சென்றாரு, கண்டாரு கண்டாரு அம்மையாரே ஓடோடி வந்தாரு வந்தாரு. என்ன காரணம்? அவரே கல்வியில சிறந்த புலவர்னு தான் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. ஓ, படிச்சவங்களை மன்னரும் மதிச்சாங்க. அப்படியேதான் அரண்மனை எல்லாம் சுத்தி காமிக்கிறார், போர்க்கருவி எல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஔவையார காமிக்கிறார். வாள், வேல், ஈட்டி, கேடையன்னு வகை வகையா கருவிங்க, அழகு அழகா பூ வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு வரிசையா இருந்தது. பூ பொட்டு வச்சு மாலை போட்டு வச்சிருந்தாங்களா? ஔவையாரும் அழகு அழகா இருக்குது, இங்க முனை உடைஞ்சு கூர் மலங்கி கிடக்குது. முனை உடைந்து கூர் மலங்கி கிடக்குதா? ஆமா. எங்க? அதியமானோட கொல்லம்பட்டறையில தான். தொண்டைமானும் ஔவையார் சொன்னதோட பொருளை புரிஞ்சுகிட்டு அதியமான் பெரும் வீரன், அடிக்கடி போர் செய்பவன்கிறத புரிஞ்சுக்கிறார். ஔவையாரும் போர் மூண்டால் ஏற்படக்கூடிய இழப்புகளை சொல்றாங்க. புரிஞ்ச தொண்டைமானும் இனிமேல் போர் செய்யறது இல்லன்னு முடிவெடுத்து ஔவையாரிடம் சொல்றாரு. தான் இப்படி தனி ஒரு பெண்ணா சென்று போரை தடுத்தாங்க, துயரை தீர்த்தாங்க. போரை தடுத்தாங்க, துயரை தீர்த்தாங்க. போரை தான் தடுத்தாங்க, துயரை தீர்த்தாங்க. போரை தான் தடுத்தாங்க, துயரையும் தீர்த்தாங்க. புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம். கல்வியறிவு இருந்தா மன்னரும் போட்டுருவாங்க, தன்னம்பிக்கையோட எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறலாம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அதோட மற்றவங்களுக்கு உதவலாம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோமா? சொல்றேன், சமணமும் புத்தமும் ஓங்கி இருந்த காலத்துல கோவலன் மாதவி மகள் மணிமேகலை கற்றறிந்த பெண்ணா இருந்தாங்க. சிறைச்சாலை மாறிடுச்சு, அறச்சாலையா அறச்சாலையா மாறிடுச்சு. அறிவு பசி வயிற்று பசி ரெண்டையுமே தீர்த்தாங்க. அப்படியா? வேற யாரெல்லாம் படிச்சு பெருமை அடைஞ்சாங்கன்னு சொல்லுங்கக்கா. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல புனிதவதின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு தயிர் சாதம் போட்டு காலையில அவரோட கணவர் பரமதத்தன் கொடுத்து இருந்த மாம்பழங்கள்ல ஒன்னை இலையில வச்சு சாப்பாடு போட்டாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு திருப்தியா போயிட்டாரு. அப்ப வரார் வந்தாரு வந்தாரு பரமதத்தன் கை கால் அலம்பினாரு, சோட்டையும் உண்டாரு, ஞாபகமா தான் கொடுத்த மாம்பழத்தை கேட்டாரு. புனிதவதியும் கொடுத்தாங்க ஒன்ன, அருமை அருமைன்னு சாப்பிட்டாரு. இன்னொன்னையும் கொண்டுட்டு வாழ்னாரு. ஐயோ, கலங்கி தான் போனாங்க புனிதவதியும்
கையெடுத்து வணங்கினாங்க. சாமியோட அருளால ஒரு மாம்பழம் வந்தது அவர் கையில. வந்ததா? அடே ஆச்சரியமா இருக்கே. அவரும் வாங்கித்தான் உண்டாரு. மனைவிக்கும் ஒண்ணு வேணும்னு நினைக்காம இவரே சாப்பிட்டாரா? என்ன மனுஷன் இவரு! விடு விடு விடு, அந்த காலத்துல அப்படித்தான். திடீர்னு அவர் முகம் மாறிடுச்சு. நான் முதல்ல சாப்பிட்டத விட இந்த பழம் மிக சுவையா இருக்குது. ஏது இது? நான் கொடுத்த மாம்பழம் போல இல்லையே, உண்மைய சொல்லு அப்படின்னு கேக்குறார். சற்று நேரத்துல மறைஞ்சிருச்சு. பழம் போச்சே. பழம் மட்டும் இல்ல, பரமதத்தனும் நீ சாதாரண பெண்ணல்ல, தெய்வ பிரவீன்னு சொல்லிட்டு போயிடுறார். புனிதவதி அழகான பெண்ணுருவத்தை விட்டுட்டு பேயுருவை எடுத்து கைலாய நோக்கி போறாங்க. இருங்க இருங்க, அழகான பெண்ணுருவத்தை வேண்டாம்னு பேய் வடிவம் ஆயிட்டாங்களா? நாம எல்லாம் அழகு வேணும்னு ஒப்பனை செய்கிறோம். அழகு முக்கியம் இல்லன்னு நினைச்சிட்டாங்க. கைலாயத்தை காலால மிதிக்க கூடாதுன்னு தலையால நடக்கிறாங்க. இதை பார்த்த சிவபெருமான் அம்மையேன்னு இவங்கள கூப்பிடுறாங்க. ஆமா, இவர் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்னு மொத்தம் 143 பாடல்களை பாடி புனிதவதின்ற பேரே மறைஞ்சு போய் காரைக்கால் அம்மையான்னு அழைக்கப்படுறார். 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா கருதப்படுறார். இன்னைக்கும் ஆணி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு காரைக்கால்ல இதனோட நினைவா மாங்கனி திருவிழா நடக்குது. சைவ சமயத்துக்கு காரைக்கால் அம்மையார்னா வைணவ சமயத்துக்கும் ஒரு பெண் இருந்தாங்க. வைணவ சமயத்துக்கும் ஒரு பெண் இருந்தாங்களா? அவங்கள பத்தியும் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நேரமானதுனால அவங்கள பத்தி சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கண்டாங்க கண்டாங்க கனவு எல்லாம், கண்ட கனவாங்க. கண்டாங்க கண்டாங்க கனவு எல்லாம், கண்ட கனவாங்க. எது யாரு கனவு கண்டாங்க? அவங்க பேர் என்ன? அவங்க பேரு ஆண்டாள். அவங்க தான் கனவு கண்டாங்க. மத்தாளம் கொட்டவாரி சம்பா நின்றுதூடை காமம் நினைத்தால வந்தி வைத்தூனன் நம்பி மதுசூதன் வந்து கைத்தலம் பற்ற கண கண்டே சோழி அப்படின்னு கனவு கண்டது போலவே இறைவனையே திருமணம் செய்யும் வாய்ப்பு பெற்றார். இறைவனையே திருமணம் செய்தாரா? ஆமா, இவர் எழுதிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்னு 2 தொகுதிகள்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல இடம் பெற்றிருக்கு. இன்னைக்கும் மார்கழி மாசம் முழுவதும் அதிகாலை நேரம் இவரோட திருப்பாவை கேட்காத கோயில்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், நானும் கேட்டிருக்கேன். சக்கர பொங்கல் சுண்டல் எல்லாம் கூட கொடுப்பாங்களே. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே. சரி சரி, சண்டை போடாதீங்க. கோயில்ல மட்டுமல்லாம நம்ம வீட்டு வரவேற்பறையிலும் கூட இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலை நேரத்துல இந்த திருப்பாவை பாடல் நம்ம வீட்டு தொலைக்காட்சியை இயக்குனா வரும். செய்தித்தாள கூட நான் படிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சிறப்பான பெண்கள் இருந்தாங்க. இவங்களை போல மாணவ செல்வங்களாகிய நீங்களும் அறிவால் உயரணும், தன்னம்பிக்கையோட நிக்கணும், நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனாக இருக்கணும். படிக்க வேணும் பெண்கள், படிக்க வேணும் பெண்கள்.
கண்கள் படிக்க வேணும், நாட்டின் கண்கள் திறக்கவே இன்னும் படிக்க வேணும், இன்னும் படிக்க வேணும், ஆணும் பெண்ணும் சரிநிகராக வேணும், அதற்கேற்ற அறிவு வளர வேணும், அன்பினாலே அகிலமெல்லாம் ஒன்று சேர வேணும், ஒற்றுமையா இருந்தால் தான் அதுவும் நடந்து தீரும், அதுவும் நடந்து தீரும். நல்லா புரிஞ்சிட்டீங்க. சரி சரி, மங்களம் பாடிடுவோமா? வாழிய வாழிய வாழியவே, வாழிய பெண் கல்வி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய பெண் கல்வி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, சமத்துவம் வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய சமத்துவம் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, புவி வளம் பெறவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, புவி வளம் பெறவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, உலகம் நலம் பெற வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, உலகம் நலம் பெற வாழியவே, வாழிய வாழிய 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 வாழியவே, வாழிய வாழிய. சங்ககாலத்தில் சிறந்திருந்த பெண் கல்வியை வில்லுப்பாட்டில் கண்டு கேட்டு மகிழ்ந்தீர்களா மாணவ செல்வங்களே? இதுபோல நீங்களும் அடுத்து வரும் பகுதியினை வில்லுப்பாட்டில் பாட முயற்சிக்கலாமே. சங்ககாலத்தில் மட்டுமல்ல, வேத காலத்திலும் கூட பெண்கள் கல்வியில் உயரிய நிலையில் இருந்திருக்கின்றனர். ரிக்வேத காலத்தில் ஆணும் பெண்ணும் சம உரிமை பெற்று வாழ்ந்திருந்தனர். அன்றைய பெண் கல்வியில் வேத பயிற்சி, நுண்கலை படிப்பு, போர் விஞ்ஞானம் போன்றவையும் இடம்பெற்றிருந்தன. 20 பெண் கவிஞர்கள் இருந்ததாக ஆசானு கிரமணி என்ற நூல் குறிப்பிடுகின்றது. வேதங்கள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வேத ரிஷிகளின் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய மூதறிஞர் கா ஸ்ரீ ஸ்ரீ ரிக்வேதத்தில் 24 பெண் கவிஞர்களின் பெயர்கள் உள்ளதாக குறிப்பிடுகிறார். 3 பெண் கவிஞர்களின் பாடல்கள் அதர்வண வேதத்திலும் இருக்கின்றன. ராதா குமுத முகர்ஜி என்ற பேரறிஞர் தாம் எழுதிய இந்திய பெண்கள் என்ற நூலில் நோதா, அக்ரிஷ்ட பாஷா, ஷிகாத்த நிவாவரி, காம்பாய்னா என்ற 4 பெண் கவிஞர்களின் பாடல்கள் சாம வேதத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வேத காலத்தில் 27 பெண் கவிஞர்கள் இருந்ததாக பிருஹத் தேவதா என்ற நூல் கூறுகின்றது. வேத காலத்தில் தலைவன் வேள்வி செய்யும் பொழுது தலைவியும் உடன் இருப்பார். மந்திரத்திலோ ஸ்வரத்திலோ தலைவன் ஏதேனும் பிழை செய்யும் பொழுது உடனே தலைவி அதை திருத்தமாக சொல்லி ஒழுங்கு செய்வது வழக்கம். இதனால் ஆண் மக்களைப் போலவே பெண் மக்களும் கல்வியிலும் வேத பயிற்சியிலும் சிறந்து பெண்ணுரிமை போற்றி வாழ்ந்தார்கள் என்று பேரறிஞர் திருவிக்கா கூறுகிறார். உபநிடத காலத்தில் யாக்கியவல்கரின் மனைவி மைத்ரேயியும் ஜனகருடைய அரசவையில் யாக்கியவல்கருடன் தத்துவ சொற்போரில் வித்தகம் காட்டிய காக்கி வாசக்னவியும் பெண்களின் கல்வி முதிர்ச்சிக்கு அணிகலன்களாக திகழ்ந்தார்கள். பக்தி இலக்கிய காலத்தில் தமிழ்மொழியில் ஆண்டாள் காரைக்கால் அம்மையார், மராத்திய மொழியில் சக்குபாய் ஜானாபாய், ராஜஸ்தானியில் மீராபாய், கன்னடத்தில் அக்கமாதேவி, ஹிந்தியில் மகாதேவி வர்மா, மலையாளத்தில் லலிதாம்பிகா அந்தரஜனம், வங்கத்தில் ஆஷா பூர்ணதேவி போன்ற பெண்கள் சிறந்திருந்தார்கள். இதுபோல மற்ற மொழிகளில் சிறந்திருந்த பெண்களை பற்றிய விவரங்களை சேகரியுங்கள் மாணவர்களே. அழகுக்காக அணியும் அணிகலன்களை விட கல்வி என்னும் அணிகலனை ஒரு பெண் அணியும் பொழுது பேரழகு தரும். அணிகலனாம் கல்வியை பிறருக்கு அணிவிக்கும் பொழுது அணிபவர் அணிவிப்பவர் என இருவருக்குமே சிறப்பினை தரும்.
ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்ற அறிவினை பெற்று எல்லா பெண்களும் கல்வி பெற்று வாழ்வில் உயர வேண்டும். மாணவர்களே, இதுவரை நாம் பார்த்த பாடப்பகுதிக்கான வினாக்களை காண்போமா? மதிப்பீட்டு வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோவை தமிழை கொண்டு பாடியவர் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஔவையார், ஆதிமந்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார். அதோ அங்கொருவர் சொல்கிறது கேட்கிறது, ஆம், ஒக்கூர் மாசாத்தியார் என்பது சரியான விடை. அதியமான் என்ற மன்னருக்காக தூது சென்ற பெண்பாற்புலவர் யார்? வெள்ளி வீதியார், நப்பசலையார், காக்கை பாடினியார், ஔவையார். யார்? சரி, ஔவையார். மிக சரியான பதில். சமண மதம் புத்த மதம் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர் யார்? பொன்முடியார், புனிதவதி, ஆண்டாள், மணிமேகலை. மிகச்சரி, மணிமேகலை. சங்க காலத்திலும் வேத காலத்திலும் இவ்வாறு சிறப்பு பெற்றிருந்த பெண்கள் இடைக்காலத்தில் சில மூட பழக்க வழக்கங்களால் முடக்கப்பட்டிருந்தனர். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று ஒரு காலமும் இருந்தது. பெண்கள் முன்னேற வேண்டும் என்று பலரும் பாடுபட்டார்கள். அவ்வகையில் விடியாத பெண்ணாலே என்ற கேளியினை மிதித்து துவைக்க வந்தார் பாரதியார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றெல்லாம் பாடி பெண் உரிமை, பெண் கல்விக்காக சிம்ம குரல் கொடுத்தார் பாரதியார். இவரின் வழிவந்த தாசனாகிய பாரதி தாசனோ, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தார். மேலும், கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். முடியாத பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தார் ஈரோட்டு பெரியார். இன்று பெண்கள் கல்வியில் சிறந்து உயர் அலுவலர்களாக பல துறைகளில் சிறப்பாக பணிபுரிவதற்கு அன்று இவர் எழுப்பிய குரலும் ஒரு காரணம் என்று கூறலாம். இவ்வாறு பலரும் எழுப்பிய குரலின் பயனாய் சில பெண்கள் அடிமை தலைகளை அறுத்து கல்வியின் கரம் பற்ற பல கடுமையான சோதனைகளை கடந்து உயர்ந்தனர். அவர்களுள் ஒரு சிலரை பற்றி அடுத்த வகுப்பில் காண்போம் என கூறி இன்றைய வகுப்பில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.